தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. குடிசைக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், என்ன நடந்தது? விஷ்ணுராஜ், அதாவது கடந்த 13ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் வெள்ள ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 2 பேர் கவலைக்கிடமாக இருந்து கரூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அதாவது கரூர் நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அப்பகுதியில் 2 பிரிவினருடைய அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவில் அந்த முத்துச்சாமி என்பவருக்கான வெள்ள ஆலையில் பெட்ரோல் குண்டு வீசி தீ விபத்து ஏற்பட்டது. அதில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ராகேஷ், சுகுராம், கோகுல் உள்ளிட்ட 4 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் கரூர் நீதிமன்ற நீதிபதி நேரில் வாக்குமூலம் பெற்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வழக்கு கூட தற்போது சிபிசிஐடி வழக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வந்த புலம்பெயர் தொழிலாளி ராகேஷ் என்பவர் 19 வயது ராகேஷ் என்பவர் இன்று தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து அப்பகுதியில் அதாவது தீ விபத்து தொடர்ந்து ஏற்பட்ட வகையில் 4 பேர் தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டது. ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நன்றி கார்த்திகேயன் உங்களுடைய தகவல்களுக்கு.